ஹாய் வீவர்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சமையல் குறிப்பு .com-இன் சுவையோ சுவை. நான் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய சமையல் குறிப்புலாம் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு புது சமையல் குறிப்பை பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு ஈஸியாக சென்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து 150 கிராம் கொண்டக்கடலையை வாங்கி 8 மணி நேரம் ஊற வச்சு உப்பு போட்டு குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். 3 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 பெங்களூர் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சமாக வந்து சோம்பு, 2 ஏலக்காய்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். வெண்ணெய் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன். வேக வச்ச கடலையை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். இதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு செய்யும்போது சொல்கிறேன். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலாத்தூள் 1/2 ஸ்பூன், சாட் மசாலா 1/2 ஸ்பூன், மல்லி இலை சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம சென்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கிறேன். கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வெங்காயம் வதக்கிறதுக்காக. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இது வெங்காயத்தை வதக்கி நம்ம அரைக்க போகிறோம் அப்படின்றதுனால நான் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி போட்டு அப்படியே கூட செய்யலாம். அப்படி பண்ணிங்கன்னா வந்து கிரேவி ரொம்ப கெட்டியாக வராது. அதுக்காக வந்து வெங்காயத்தை லைட்டாக வதக்கிட்டு அரைச்சிடலாம். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அந்த கலர் சேஞ்சானா போதும் அரைக்கிறதுக்கு வசதியாக. இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வெங்காயத்தை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நம்ம வந்து வெங்காயத்தை வதக்கி எடுத்து ஆற வச்சுருக்குறோம். அடுத்து தக்காளியை வந்து வதக்கணும். அது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டு தக்காளி இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிட்டு ஆற வைக்கணும். தக்காளியும் லைட்டாக வதங்கட்டும். அப்போதான் வந்து தக்காளி வெங்காயத்தை வதக்கி நீங்கள் அரைக்கும்போது பச்சை ஸ்மெல் வராது, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ தக்காளியும் கொஞ்சம் வதங்கிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வதக்கின தக்காளி வதக்கின வெங்காயம் ரெண்டையும் ஆற வச்சு ஒன்றா சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நான் வதக்கி ஆற வச்ச வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே மிக்ஸி ஜாரில் ஒன்றா போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வந்து சென்னா மசாலா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். அடுத்தது அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெண்ணெயை முதல்ல போட்டுடலாம். வெண்ணெய் லைட்டாக உருகட்டும். இப்போ வெண்ணெய் நல்லா உருகிடுச்சு. அதோடு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நல்லா சூடாகட்டும். நீங்கள் வந்து வெண்ணெய் போட்டு செய்யும்போது டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் வந்துடும். இதில் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கூடிய பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டுடலாம். இதில் போட்டு தாளிச்சிடலாம். இது வந்து வாசனையை கூட்டி கொடுக்கறதுக்காக. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு பேஸ்ட் லைட்டாக போட்டு வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் எண்ணெயில் போட்டு வதக்கும்போது வாசனையும் ரொம்ப பச்சை ஸ்மெல் வராது, அதே சமயம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வதங்கிருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் தக்காளி விழுது இதில் சேர்த்துடலாம். இந்த விழுதோடு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மிளகாய்த்தூள்,
கரம் மசாலா தூள் அண்டு மல்லித்தூள் மூணுமே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். சாட் மசாலா வந்து நம்ம லாஸ்டில் இறக்குறப்ப தான் போட்டு இறக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கக்கூடிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மசாலா தூள் எல்லாமே சேர்த்து போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இதோட வந்து கடலை சேர்க்கணும். இப்போ பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு, நம்ம வேக வச்சு வச்சிருக்கூடிய கடலை இதில் சேர்த்துடலாம். அதோட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே கடலை வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருக்கிறோம், அதனால் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டால் போதும். இப்போ நம்ம மசாலா கடலையெல்லாம் சேர்த்து வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய கடலையோட இந்த விழுதையும் இதில் சேர்த்துடலாம். இது வந்து எதுக்காக அப்படின்னா வந்து கிரேவியோட டேஸ்ட்டை வந்து இது கூட்டி கொடுக்கும், அதுக்காக தான். இது திக்காகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சென்னை மசாலா நல்லா கொதிச்சிட்ருக்கு, இதோட நம்ம எடுத்து வச்சுக்கூட சாட் மசாலா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சாட் மசாலா எதுக்காக அப்படின்னு சொன்னால் லைட்டாக புளிப்பு தன்மையை கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரி சாட் மசாலா கிடைக்கல அப்படின்னா கடைசியாக கொஞ்சோண்டு லெமன் புளிஞ்சு விட்டுருங்க, அப்போ இந்த டேஸ்ட்டு வந்துடும் உங்களுக்கு. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்ருலாம். இப்போ 10 மினிட்ஸ் வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டோம். வச்சோன்னா இப்போ எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மேலே வந்து மல்லியில் தூவிடலாம். ரொம்ப டேஸ்டான சின்ன மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண சமையல் குறிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.